Hello everyone, I am Dr. Fouziya, pediatrician practicing at Chennai. பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, அழுதுனா கொடுக்கலாம். நீங்க வந்து ஒரு பால் பாட்டிலோ அது எப்படி இருக்கோ, அந்த ஹைஜீன் எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது. அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்க குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, கவுஸ் மில்க்ல வந்து இருக்கிற அந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு தாய்ப்பால பார்த்தானா. அது வந்து குழந்தைக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது. ஓகேவா, லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் குழந்தைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு சில விஷயங்கள் தேவைப்படுது இல்ல, டாரின், டிஹெச்ஏ, டிஹெச்ஏ எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க ஹார்லிக்ஸ்ல எல்லாம். ஸோ அந்த சொல்லக்கூடாது, இந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சிக்கு தேவைப்படுற இந்த டாரின், டிஹெச்ஏ இது எல்லாமே வந்து தாய்ப்பால தான் இருக்கு, பசும்பால இல்ல. ஸோ பசும்பால் குடிக்கிற குழந்தை வந்து நல்ல சுகர் பேபி மாதிரி கொழு கொழு நாயிடலாம், ஆனா மூல வளர்ச்சி அவ்வளவு நல்லா இருக்காது, அவங்க ஐக்கியூ நல்லா இருக்காது. ஸோ தாய்ப்பால் வந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு மட்டுமே தான். நான் முன்னாடியே சொன்னேன் பண்றாங்க, அப்புறம் 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இவ்வளோ விஷயத்துல வந்து அவங்களோட எனர்ஜி ரொம்பவே வந்து ஸ்பெண்ட் ஆயிடுது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு எந்த பத்தியமும் இல்லை, என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம், எல்லாம் கீரையும் சாப்பிடலாம், வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம், ஃப்ரூட் சாப்பிடலாம், மட்டன், என்ன நான்வெஜ், நான்வெஜ் என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஸோ இது வேண்டாம் அது வேண்டாம் அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தா ஹெல்த்தியான பால் வரும், குழந்தை வந்து குழந்தைக்கும் அந்த பால் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும், க்ரோத்துக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் ஒர்க்கிங் மதருக்கு சொல்லியிருந்தேன், ஒர்க்கிங் மதர் வந்து பால் எடுத்து வச்சுட்டு ஒர்க்கிங்க்கு போனாலும் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிடணும், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிடணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போகணும் ஒர்க்கிங் இடத்துல சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ரொம்ப பசிக்கும், ரெண்டு பேரோட நியூட்ரிஷனை வந்து அவங்க பூர்த்தி செய்கிறாங்க. ஸோ எப்போவுமே ஸ்நாக்ஸ் வச்சுட்டு இருக்கணும், எல்லாமே சாப்பிடணும். ஸோ இதை அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம், அவங்களோட ரைட்ஸ், அம்மா வந்து என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஸோ பத்தியம் பார்க்காதீங்க, பெரியவங்க கிட்ட சொல்கிறேன். ஸோ நான் அவங்க நல்லாவே சாப்பிட்டுட்டோம், ஹெல்த்தி டயட் எடுத்துக்கிட்டோம். இப்போ வேற என்னென்ன பிரச்சனை வருது லாக்டேட்டிங் மதர்ஸ்க்குன்னு பார்த்தா வந்து, ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொன்னேன், இல்லை இல்லை இரு வேறு ஏதாவது பிரச்சனை சொல்லணும். ஆமாம், ஸோ வேறு என்னென்ன பிரச்சனை லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வருது, தாய்ப்பால் கொடுக்குற அம்மங்களுக்கு வருதுன்னா, ஒன்று வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஃப்ளாட் நிப்பிள், அதுக்கு இன்வெர்ட்டட் சிரிஞ்ச் டெக்னிக் சொல்லியாச்சு. இன்னொன்று வந்து சொன்னேன் கிராக் நிப்பிள்ஸ், ட்ரைட் நிப்பிள்ஸ், எதுக்குன்னா வந்து குழந்தை வெறும் காம்பில் பிடிச்சா அந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஃபார் ட்ரைட் நிப்பிள்ஸ் இஸ் குழந்தைக்கு வந்து ஓரல் த்ரஷ் சொல்லுவாங்க, வாயில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணாவே வந்து அந்த ட்ரைட் நிப்பிள்ஸ் போயிடும். அதை தவிர பிரெஸ்ட் என்காச்மெண்ட், பால் நிறைஞ்சு இருக்கு, அது எப்போ வரும்னா அம்மா பால் கொடுக்கலன்னா தான் வரும். ஸோ அம்மா வந்து கரெக்டாக பால் கொடுத்தாலே வந்து இந்த பிரச்சனை வரதில்லை. அம்மா கரெக்டான டைமுக்கு பால் கொடுக்கணும். ரொம்ப வலிக்குதுன்னு என்ன பண்ணலன்னா, சுடு தண்ணி உத்தரம் கொடுத்து அந்த பால் எல்லாம் மசாஜ் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இல்லைனா தேவைப்பட்ட ஒரு பாராசிட்டமால், பெயின் கில்லர் கொடுக்கலாம். அது நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா அது வந்து ஆப்சஸ் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்கள் ஒஜிஷியன் கிட்ட வந்தே ஆகணும். இப்போது தாய்ப்பால் கொடுக்கறதுனால அம்மாவுக்கு என்ன யூஸ்னா, தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க அந்த கர்ப்பப்பை பெருசாக இருக்குல்ல, அது இன்வல்யூட் ஆகும், சின்னதாக ஆகிடும். அதனால வந்து அந்த போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜ் சொல்கிறாங்கல்ல, அந்த நிறைய ப்ளீடிங் ஆகுறது அது எல்லாமே குறைஞ்சிடும். அது தவிர அம்மாவுக்கு வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர், ஒவேரியன் கேன்சர் வர சான்சஸ் ரொம்ப கம்மி. அம்மாவுக்கு அந்த ஹார்மோன் சுரங்க சுரங்க வந்து வெயிட் எவ்வளோ ஏறி இருந்துச்சோ ப்ரெக்னென்சியில் அந்த எல்லாமே வெயிட் லாஸ் ஆகும், அது தவிர அவங்க அழகாகவும் மாறிடுவாங்க. அப்புறம் பெனிஃபிட்ஸ் த பேபி, பேபிக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, பேபிக்கு தேவையானது சத்துள்ளது, பேபி டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே கரெக்டாக கஸ்டமைஸ்டாக வந்து தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த இக்கனாமிக்கல், நம்ம வந்து செலவு பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அம்மா கொடுக்குறாங்க, அம்மாக்கும் குழந்தைக்கும் ஒரு இமோஷனல் பாண்டிங் அதில் க்ரியேட் ஆகுது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால அதில் இருக்கிற ஆன்டிபாடிஸ், இம்யூனோக்ளோபுலின்ஸ்னால வந்து அடிக்கடி வந்து குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. இந்த அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகுறது, இல்லை வந்து சளி இருமல் வருது, ஃபீவர் வருது, வேறு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாது. அதனால வந்து கொஞ்சமாக வந்தாலும் வந்து தாய்ப்பாலே கொடுங்க, தாய்ப்பால் வந்து சந்தோஷமாக கொடுங்க. தாய்ப்பால் நீங்கள் கொடுக்க கொடுக்க வந்து அதை நிறைய சுருங்கிட்டே இருக்கும், அதுதான் அதோட சக்கிங் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட்டாக ஐ வாண்ட் டு டெல் அபவுட் பொசிஷன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங்கு. முதல் பொசிஷன் வந்து கிரேடல் காட், அதுனா யூஸ்வலாக நம்ம இது யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பொசிஷன், அதில் நல்ல ஃபீடிங்லாம் வரும். இப்போ வந்து சி செக்ஷன் ஆயிருக்கு, அவங்க வந்து என்ன பொசிஷனிங், சர்ஜரிக்கு அப்புறமா என்ன பொசிஷன். ஓகே, இப்போ வந்து நான் பொசிஷன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் தரேன் இப்போ வந்து நான் பொசிஷன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிரேடல் காட் பொசிஷன், அது நம்ம யூஸ்வலாக பண்ணுற பொசிஷன், அது வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனை நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். இப்போது சர்ஜரி ஆயிருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு பொசிஷன் இருக்குமா, ஒன்று வந்து சைட் லைன் பொசிஷன், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், குழந்தை மேலே நம்ம படுத்துடும். இல்லைன்னா ஃபுட்பால் பொசிஷன், கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ஃபுட்பால் பொசிஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். கிராஸ் கிரேடல் பொசிஷன் வந்து சில அம்மாங்க வந்து ரொம்ப சின்ன வயசில் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பொசிஷனிங் வராது, அவங்களுக்கு கிராஸ் கிரேடல் பொசிஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஆஸ்திரேலியன் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியன் ஹோல்டு அப்படின்னா குழந்தை வந்து முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும், அதில் வந்து குழந்தையோட மூக்கில் அடைப்பாக இருக்காது. அப்போ குழந்தைக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனில் வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஃபுட்பால் பொசிஷன்ஸ் ஃபார் ட்வின்ஸ், ஸோ ரெண்டு சைடில் ரெண்டு குழந்தைய வச்சுட்டு நீங்கள் ஃபுட்பால் பொசிஷனிங் பண்ணலாம். இந்த வருஷம் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கோட தீம் வந்து ஸ்டெப் அப் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங், எஜுகேட் அண்ட் சப்போர்ட். ஸோ சப்போர்ட் அண்ட் எஜுகேட், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னா என்னென்னா, ஒரு அம்மா வேலைக்கு போகிறாங்கன்னா அங்கேயும் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து ட்ராவலிங்கில் இருக்காங்கன்னா அங்கேயும் தாய்ப்பால் கொடுக்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி யாருமே பார்க்க மாட்டாங்க, அப்படி பார்க்காதீங்க. அந்த தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ரொம்பவே நோபல், ரொம்பவே புனிதமான. பெட்டிங் இன் சொல்லுவாங்க, ஒரு ரூம்லேயே அம்மாவும் குழந்தையும் வைங்க, ஒரே பெட்லேயும் அம்மாவையும் குழந்தையும் வைங்க. அந்த ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் கொடுங்க. அம்மாவோட தாய்ப்பாலோ அம்மாவோட அரவணைப்போ அம்மாவோட லவ் அண்ட் கேர் தான் அந்த குழந்தைக்கு வேணும். குழந்தை அழுதாலே பால் பத்தில பால் பத்தலன்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே வந்து பசும்பாலும் அல்ல டப்பா பாலும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன்னா குழந்தை அழுகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. குழந்தைக்கு ரொம்ப குளிர்ச்சினா அழுவாங்க, ரொம்ப சூடாச்சுன்னா அழுவாங்க, யூரின் போறதுக்கு முன்னாடி அழுவாங்க, மோஷன் போறதுக்கு முன்னாடி அழுவாங்க. என்ன இருந்தாலும், டவுட்ஃபுல்லா என்ன இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க உங்க பீடியாட்ரிஷியனை பாருங்க. நீங்களாவே எதுவுமே முடிவு பண்ணிட்டு வேற எந்த ஃபீட்ஸும் ஸ்டார்ட் பண்ணாதீங்கம்மா. தாய்ப்பால் மட்டுமே நல்லது. தாய்ப்பால் தான் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் தடுப்பூசி. தாய்ப்பால் குடிச்சவங்க வந்து அவங்க மூல வளர்ச்சியும் சரி, பிசிக்கல்லையும் சரி, ஹெல்த்தியா இருப்பாங்க, லாங் லைஃப் வருவாங்க. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வி வில் ஆல்சோ லாங் லைஃப் ஸ்பேன் இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியா இருக்கும். இரு தாய்ப்பால் மட்டும் கொடுங்க. தாய்ப்பாலில் தான் குழந்தைக்கு எல்லா சத்தும் கிடைக்குது. ஒரு ஹெல்த்தி குழந்தைய நீங்கள் உருவாக்குனீங்கன்னா ஒரு ஹெல்த்தி சிட்டிசன் நாளைக்கு நம்ம கண்ட்ரிக்கு நம்ம கிடைக்கும். ஸோ பிளெஜ், நம்ம வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுப்போம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்கு. சிக்ஸ் மந்த்ஸ்க்கு